என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா செலக்டிவ் அப்சர்ப்ஷன். ஸோ போலரைசேஷன் பை செலக்டிவ் அப்சர்ப்ஷன். ஸோ ஒரு போலரைஸ் லைட்டை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் த டெக்னிக்ஸ் தான் வந்து இந்த செலக்டிவ் அப்சர்ப்ஷன். ஸோ அது இல்லாமல் டபுள் ரிஃப்ராக்ஷன், ஸ்கேட்டரிங் அந்த மாதிரி நாலு டெக்னிக்ஸ் வந்து நம்ம புக்கில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து செலக்டிவ் அப்சர்ப்ஷன் மட்டும் பார்ப்போம். ஸோ போலரைசேஷனாக நமக்கு எல்லாமே தெரியும், restricting the vibrations of the light along one direction. So, இந்த இடத்துல magnetic field, electric field ரெண்டுமே வந்து along one direction கொண்டு வரணும். நம்ம என்ன மட்டும் டிஸ்கஸ் பண்ணுறோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டார் மட்டும் டிஸ்கஸ் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ செலக்டிவ் அப்சர்ப்ஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் என்ன அப்படின்னா, ஸோ அதில் வந்து போலரைட்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க, போலரைட்ஸ் ஆர் போலரைசர், சரியா? ஸோ அது வந்து என்ன, அது எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு தின் ஷீட்ஸ் வந்து இருக்கும், சரியா? ஸோ அந்த ஷீட்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லைட்டுக்கு வந்து பேரலலாக, எடுத்துக்கக்கூடிய சோர்ஸ் ஆஃப் லைட்டுக்கு பேரலலாக வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த வைப்ரேஷன்ஸை மட்டும் அப்சர்வ் பண்ணுவாங்க, செலக்டிவாக வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க, சரியா? ஸோ அந்த வைப்ரேஷன், அதாவது வந்து இந்த டைரக்ஷனில் நம்ம லைட்டு உள்ளே கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ நம்ம எடுத்துக்கக்கூடியதும் இந்த ஷேப்பில் இருந்தது, பேரலலாக ரெண்டும் இருந்ததுன்னா, ஸோ இந்த லைட் எல்லாமே வந்து என்ன ஆகிடும், அப்சர்வ் ஆகும். சப்போஸ் இப்படி வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம், சரியா? ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இது வந்து என்ன ஆகிரும் அப்படின்னா, இதில் அப்சர்வ் ஆயிரும். ஸோ அந்த செலக்டிவாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எடுக்கிறோம், வித் இந்த மற்ற ரிமைனிங் எல்லாம் அப்சர்வ் ஆயிரும், சரியா? ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா செலக்டிவ் அப்சர்ப்ஷன் அப்படிங்கிற ப்ராசஸ், ஓகேவா? ஸோ எடுத்துக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டார் இந்த அப்சர்விங், அதாவது இந்த போலரைட் சோர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த போலரைட்ஸுக்கு வந்து பேரலலாக இருக்கும்போது நம்ம என்ன வைப்ரேஷன் கொடுத்தோமோ அது வந்து என்ன கிடைக்கும், வெளியே கிடைக்கும், சரியா? என்ன ஃபீல்டு வெக்டர் என்ன மாதிரி வைப்ரேட் ஆச்சோ அது வெளியே கிடைக்கும், ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை ஃபஸ்ட்டு வந்து சொன்னவர் யார் அப்படின்னா 1932 எட்வின் லேண்ட் அப்படிங்கிறவர், சரியா? ஸோ எட்வின் லேண்ட் அப்படிங்கிறவர். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு இன்னொரு பேர் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டைகோரிசம், டைகோரிசம் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஒரு தின் கமர்ஷியல் ஷீட்ஸ், சரியா, தின் பிளாஸ்டிக் ஷீட்ஸ் தான் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ப்ராசஸை வந்து அந்த மெட்டீரியல் தான் வந்து என்னவாகும், போலரைடாக ஆக்ட் ஆகும், ஓகேவா? ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து எட்வின் லேண்ட், ஓகேவா? ஸோ ரெண்டு பிளாஸ்டிக் ஷீட்ஸுக்கு நடுவில், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரெண்டு பிளாஸ்டிக் ஷீட்ஸுக்கு நடுவில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸ்மால் நீடல் லைக், சரியா, இந்த மாதிரி ஷீட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த ஷீட்டில் வந்து இந்த ரெண்டு ஷீட்டு, இந்த ஷீட்ஸில் வந்து ஸ்மால் நீடல் லைக் கிறிஸ்டல்ஸ், சரியா? ஸ்மால் நீடல் லைக் கிறிஸ்டல்ஸ்னால் எப்படி இருக்கும், ஸோ இப்படி வந்து இந்த மாதிரி நீடல் லைக் கிறிஸ்டல்ஸ். ஸோ அந்த கிறிஸ்டல் என்ன கிறிஸ்டல் அப்படின்னா குவைனைட் அயோடைட் சல்ஃபேட், சரியா? குவைனைட், குவைனைட் எப்படி வேணால் சொல்லலாம், அயோடோ சல்ஃபேட், ஓகேவா? ஸோ அப்படிங்கிற கிறிஸ்டலை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரெண்டு பிளாஸ்டிக் ஷீட்ஸ்க்கு நடுவில் ஸ்மால் நீடல்ஸாக வந்து வைக்கிறாரு, ஓகேவா? ஸ்மால் நீடல் லைக் கிறிஸ்டல்ஸ் தான், அதை ரெண்டு பிளாஸ்டிக் ஷீட்ஸ்க்கு நடுவில் வைக்கிறாரு. ஸோ அது வந்து என்னவோ ஆக்ட் ஆகுது அப்படின்னா ஒரு குட் போலரைசராக வந்து ஆக்ட் ஆகுது, ஓகேவா? ஸோ அது எப்படி ஆக்ட் ஆகுது, எப்படி நமக்கு வந்து கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் ரீசன்ட் டேஸில் தின் ஃபிலிம்ஸை யூஸ் பண்ணி போலரைட்ஸ் ஃபைண்ட் பண்ணுறாங்க, விச் இஸ் பாலிவினைல் ஆல்கஹால், ஓகேவா? ஸோ அதை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து குட் போலரைசிங், சரியா, குட் போலரைசேஷன் வந்து கேரி அவுட் பண்ணுறாங்க, ஓகே? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி எல்லா டைரக்ஷன்லேயும் வைப்ரேட் ஆச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம், அன்போலரைஸ்ட் லைட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து லைட் சோர்ஸை வந்து இதில் வந்து நம்ம அனுப்புகிறோம். ஸோ அனுப்பும்போது ஸோ இந்த இந்த இது வந்து இதுக்குள்ளே என்ட்ராகுது அன்போலரைஸ்ட் லைட்டு. ஸோ இதுதான் வந்து என்னது, போலரைசர், ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே நம்ம அனுப்பும்போது நமக்கு லைட்டு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இது வந்து இந்த இடத்துல வந்தது அப்படின்னா இது என்ன பண்ணிடும், அப்சர்வ் பண்ணிடும், இந்த சோர்ஸ் வந்துச்சுன்னா அப்சர்வ் பண்ணிடும். ஸோ என்ன சோர்ஸ் மட்டும் கிடைக்கும்னா இதுக்கு எது பேரலலாக இருக்கோ அதுதான் வந்து என்ன ஆகும், இது வழியாக பாஸ் ஆக முடியும். ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா போலரைஸ்டு லைட், சரியா? ஸோ அதுதான் வந்து போலரைஸ்டு லைட்டு. ஸோ இந்த இடத்துல அலாங் ஒன் டைரக்ஷன் வந்து என்ன ஆயிடுச்சு, லைட் சோர்ஸ் வந்து அலைன் ஆயிடுச்சு, ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா, செலக்டிவ் அப்சர்ப்ஷன்னா எடுத்துக்கக்கூடிய ஃபீல்டு வெக்டார் அந்த எடுத்துக்கக்கூடிய போலரைசருக்கு பேரலலாக இருக்கக்கூடிய ரேஸை மட்டும் வெளியே கொடுக்கும், செலக்டிவாக அப்சர்வ் பண்ணி, ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இதுதான் வந்து செலக்டிவ் அப்சர்ப்ஷன், ஆல்சோ நோன் அஸ் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டைகோரிசம்
அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து பொலாராய்ட்ஸ்னும் சொல்லுவாங்க, பொலரைஸ் அதாவது பொலரைசர்னு சொல்லுவாங்க. தெர்மலைன் அப்படிங்கிறது நேச்சுரலாகவே ஒரு பொலரைசிங் மெட்டீரியல், சரியா? ஸோ ஆர்டிஃபிஷியலாகவும் என்ன பண்ணலாம் அப்படின்னா பொலரைசர்ஸை வந்து நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம், ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து அடுத்த டெக்னிக்ஸ் இல்லை இதுக்கு கீழே வர சப்டிவிஷன்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், ஓகேவா? தேங்க்யூ.